வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி பிரெட் பர்கர் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான எம்மியான பிரெட் பர்கர் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, வெங்காயம், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு விழுது. உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் இதெல்லாமே வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி. வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட்டையும் வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிரெட் பர்கர் பண்ணுறதுக்கு நம்ம சாண்ட்விச் பிரெட் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து உள்ளே வந்து பேட்டி ரெடி பண்ணணும். ஸோ வெஜிடபிள் பேட்டி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஒரு கடாயை ஹீட் பண்ணி பேனை, அதில் வந்து ஆயில் விட்டு அதில் வெங்காயம், ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், டர்மரிக் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. உப்பும் சேர்த்துக்கோங்க. நல்லா சாட்டை பண்ணுங்கள் அதை. இப்போ கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு வேக வச்சது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க இந்த மிக்சரை. இப்போது சாண்ட்விச் பிரெட் எடுத்து நல்லா இந்த மாதிரி வந்து அகலமான டிஃபன் பாக்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு பாக்ஸோட மூடி எடுத்து ஷார்ப்பாக இருக்கிறத வச்சு ரவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இதுக்கு வந்து நம்ம சாஸ் வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். மயோனைஸ் கிடையாது, கர்ட் வச்சு. உங்கள் வீட்டில் கெட்டி தயிர் இருந்ததுன்னா புளிக்காமல் அதை வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நல்லா கட்டி வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கூட வடிஞ்சிரும். வடிஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்திங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஹங்க் கர்ட். அந்த ஹங்க் கர்டில் டொமேட்டோ சாஸ், சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு ஒரு சாஸும், அதுலேயே வந்து கார்லிக்கு, சில்லி ஃப்ளேக்ஸும், பெப்பரு, சால்ட்டு போட்டு ஒரு சாஸும் பண்ணியிருக்கேன். இது வந்து 2 டேபிள்ஸ்பூன் மைதா அண்ட் 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நல்லா தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் பைண்டிங் கொடுக்கறதுக்கு பேட்டிக்கு. இது வந்து பிரெட் க்ரம்ஸ். நம்ம சாண்ட்விச் பிரெட்டை வச்சு கட் பண்ணோம் இல்லையா, அந்த சைட்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக கடாயில் வந்து வெறும் கடாயில் வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த உருளைக்கிழங்கு பேட்டிஸ் ரெடியாக இருக்குது. நம்ம வந்து அதை தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அண்ட் சைட் பை சைட் நம்மளோட பிரெட்டையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், தோசைக்கல்லில் வந்து போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் வந்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, நம்மளோட பேட்டி வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ எப்படி வந்து பிரெட் பர்கர் செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே ஆனியன், கேரட், பொட்டேட்டோ வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து லெட்யூஸ் அண்ட் மற்ற பச்சை காய்கறிகள் கூட ட்ரை பண்ணலாம். நான் இது வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச பேட்டி, வெஜிடபிள் பேட்டி மேலே வைக்கிறோம். அது மேலே ப்ளெயின் சீஸ் துருவிருக்கேன். திருப்பி இன்னொரு பக்கம் இருக்கிற அந்த ப்ரெட்டில் வந்து சாஸ் அப்ளை பண்ணி மேலே வச்சுருங்க. ரொம்பவே சூப்பரான எம்மியான நம்மளோட பிரெட் பர்கர் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு உங்களோட சஜஷனை சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த பிரெட் பர்கர் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ எல்லாம் உடனுக்குடன் உங்களோட மொபைலில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.